சைக்கிளில் ராக்கெட் நம்பவே முடியாது இந்த காலத்தில். ஆனால் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ராக்கெட்டை சைக்கிளில் எடுத்துகிட்டு போனாங்க. இஸ்ரோக்கு பெரிய பெரிய ராக்கெட்டில் அனுப்புகிறாங்க, ஆனால் எல்லாமே சின்னதாக தான் ஆரம்பிச்சது. டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்தியாவோட முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவனக்கு ஒரு நல்ல இடத்தை தேடிட்டு இருந்தார். திருவனந்தபுரத்துக்கிட்ட இருக்க தும்பாங்கிற இடம் உலகத்தோட மேக்னெட்டிக் ஈக்குவேட்டருக்கு ரொம்பவுமே பக்கத்தால் இருக்கனால இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. தும்பா அழகான ஒரு சின்ன மீனவ கிராமம். டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த இடத்த பெறதுக்காக பெரிய பெரிய அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் சந்திச்சாரு, ஆனால் எதுவுமே கைகூடி வரல. கடைசியாக அவர் திருவனந்தபுரத்து பிஷப்பை சந்தித்து தும்பால் இருக்க சர்ச்சும் அதை சுற்றி இருக்க இடமும் இந்தியாவோட முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையம் கட்ட தேவைப்படுதுன்னு சொன்னார். பிஷப் சின்ன சிரிப்போட அடுத்த நாள் ப்ரேயருக்கு வர சொன்னார். அடுத்த நாள் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் பிஷப் ஊர் மக்கள்கிட்ட நம்ம சர்ச்சும் அதை சுற்றி இருக்க இடமும் இந்தியாவோட முதல் விண்வெளி ஆராய்ச்சி மையம் கட்ட தேவைப்படுது, இந்த இடத்த நம்ம விட்டு கொடுத்தோம்னா இந்தியா வளர்ச்சி அடைய இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஊர் மக்கள் சின்ன விவாதத்துக்கு அப்புறம் நிலத்தை விட்டு கொடுக்கறக்கு முடிவெடுத்தாங்க. இதுக்கப்புறம் வேலை பரபரப்பாக தொடங்க ஆரம்பிச்சுது. சீக்கிரத்திலே பட்டறை, ஆய்வறை, ஏவுதளம் எல்லாமே நிறுவப்பட்டுச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூட இங்கே என்ன நடக்குதுங்கிறது கவனிக்க தொடங்கினாங்க. அவங்கள காட்டிலும் இங்கே இருக்கிறது மிகவுமே அடிப்படையான வசதிகள் தான். ஆராய்ச்சியாளர்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே சைக்கிளை தான் பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தும்பால ஒரு சின்ன கேன்டீன் கூட இல்லை. அவங்க சாப்பிட்றதுக்கு கூட திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. அந்த காலத்தில் தும்பால ஒரே ஒரு வேன் தான் இருந்துச்சு, அதுவும் எப்போவுமே பிஸியாக இருந்ததுனால சில சமயங்களில் ஆராய்ச்சியாளர்கள் ராக்கெட்டோட பகுதிகளை கூட சைக்கிள்லேயே கொண்டு வந்துட்டாங்க. 6 மாதம் கடின உழைப்புக்கு பின்னாடி ராக்கெட் ஏவுறதுக்கு தயாராக இருந்துச்சு. ராக்கெட்டை ஏவுதளத்துக்கு கொண்டு போகும்போது எதிர்பாராத விதமாக கிரேன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஒரு வழியாக ராக்கெட்டை கொண்டு போய் ஏவுதளத்தில் வச்சா இன்னொரு பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. ராக்கெட்டோட ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டமும் வேலை செய்யலை. இந்த எல்லா சவாலையும் முறியடிச்சு நவம்பர் 21, 1961 இந்தியா வெற்றிகரமாக தன்னோட முதல் ராக்கெட் லான்ச் பண்ணுச்சு. இஸ்ரோ 1975 அவங்களோட முதல் சேட்டலைட்டான ஆரியபட்டாவை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. 2008 வெற்றிகரமாக சந்திரனுக்கு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. 2013 செவ்வாய் கிரகத்துக்கும் வெற்றிகரமாக ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இல்லாத பொருட்கள் மேலே ஆசைப்படுறத விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணாவே போதும் நம்ம வெற்றி அடைய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.